அதிகாரம் கொடுத்தேன், சத்துருடைய எல்லா அதிகாரத்தின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றாயினும் உங்களுக்கு தீமை செய்வதில்லை, கேடு செய்வதில்லை என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஐந்து எதிர்மாறான காரியங்களும் ஐந்து சாத்தியமான காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஒன்று, நமக்கு விரோதமாக பாம்புகளும் தேள்களும் இருப்பது யதார்த்தமானவன். இங்கே பாம்புகளும் தேள்களும் என்று சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்மாறான சூழ்நிலை, நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த சர்பன்ஸ் அண்ட் ஸ்கார்பியன்ஸ், தே ஆர் பெயின்ஃபுல், பாய்சனஸ் அண்ட் ஆல்சோ ப்ரூவிங் பெயின் என்று பார், வேதனையா இருக்கும், விஷம் நிறைந்ததா இருக்கும், ஒருவேளை நம்மை அழிக்கவும் கூடியதாக இந்த ஸ்கார்பியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மித்திருக்கள், நண்பர்கள், நம்முடைய சத்து, நம்முடைய முன்னேற்றத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஊழியத்தை தடை செய்கிறவர்கள், நமக்கு வேதனையை உண்டாக்குகிறவர்கள், நம்மை கெடுக்கிறவர்கள். இந்த பாம்புகளுக்கும் சர்ப்பங்களுக்கும் ஒரு வல்லமை இருக்கு. நமக்கு விரோதமா இருக்கிற நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், எதிர்மாறான சூழ்நிலைகளுக்கு ஒரு பவர் இருக்கு. காலையில் உங்களுக்கு சொன்னேன், இருட்டுக்கு ஒரு பவர் இருக்கு, இக்னரன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நம்முடைய வாழ்க்கையில வேதனையை, குழப்பத்தை உருவாக்கி திசை தெரியாமல் கஷ்டப்படுவோம். Blindness, darkness, the power of darkness and a vasik. This atmosphere, namai sutti irukkira, in the air, adhukku oru power. Priyamanavargale, kattudaiya parisutha naamathukku magimai undaavadhaaga. Indha veda pagudhiyai vaasikkum bodhu, indha thelgalaiyum paambaiyum eduppadharku devan edhuvum seigiradhaaga thonrum. நம்மெல்லாம் ஜெபிக்கிறது என்னுடைய சூழ்நிலையை மாற்றும், என்னுடைய நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ், எதிர்மாறான சூழ்நிலையை மாற்றும். நம்முடைய ஜெபம் எல்லாம் எனக்கு நல்ல மனைவி இருக்க வேண்டும், நல்ல கணவன் இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல சுகம், நல்ல வேலை, நல்ல சபை, எல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும். பிரியமானவர்களே, அது ஒரு அனுபவம் தான். ஆனா நான் வேதத்தை வாசித்து பார்க்கும் போது இந்த பாம்புகளின் தேள்களையும் நான் அகற்றி விடுகிறேன், நீ பயப்படாதே, நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த பாம்புகள் தேள்கள் எல்லாம் போய்விடும் என்றும் தேவன் சொன்னது. அப்படியானால் இந்த ஐந்து குறிப்புகளையே நாம் பாம்புகள் தேள்கள் என்பது யதார்த்தம், கோலியாத் என்பது கற்பனை அல்ல. 300 அடி உயரம் உள்ள, 100 அடி அகலம் உள்ள எரிகோ கோட்டை சுவர் கற்பனை அல்ல. நமக்கு முன்பாக யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது, இருபுறம் கரை புரட்டு ஓடுகிறது கற்பனை அல்ல. பிரியமானவைகளே, இவைகளெல்லாம் யதார்த்தமான காரியம். நடுக்கடலிலே திடீரென்று எதிர்காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது, அது கற்பனை அல்ல. வேதனையா இருக்கிற தண்டு வலித்து சோர்ந்து போகிறார்,
பிரியமானவர்களே, நமக்கு எதிர்மாறான சூழ்நிலைகளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, எதிர்காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நம் முன்னேறி போக முடியவில்லை, கோலியாத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, எல்லாரும் பார்த்து நடுங்குகிறார். பிரியமானவர்களே, தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார் என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் ஐந்து காரியங்களை பார்க்கிறோம். நமக்கு வல்லமை தருகிறார். எதற்காக? இந்த எதிர்மாறான சூழ்நிலைகளை மிதிப்பதற்காக, காலின் கீழ் கொண்டு வருவதற்காக. பிரியமானவர்களே, அதை நாம் பார்க்க வேண்டும், அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரோசியாவிலே சொல்லப்பட்டிருக்கும், அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரம் ஆகிறார். அநேக காரியங்களை குறித்து மனிதர்களுக்கு அறிவு இன்னைக்கு அநேக குழப்பங்களுக்கு காரணம் அறிவு. அதை குறித்து ஒரு அறிவு இல்லாதது. நம்முடைய எதிர்மாறான சூழ்நிலைகளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாம போறோம். சிறிது பெரிதுமான அநேக குழப்பங்களை நாம் யோசித்து பார்ப்போமானால், திரும்பி பார்ப்போமானால், சிம்பிளி இட்ஸ் மிஸ்ஹேண்டில், இட் இஸ் மிஸ்ஹேண்டில், அதை வேற விதமா ஹேண்டில் பண்ணி இருக்கலாம். சத்துருடைய எல்லா வல்லமையின் மேல நமக்கு அதிகாரம். பவர் ஓவர் ஆல் ஹிஸ் பவர், வி ஹேவ் பவர் ஓவர் ஆல் ஹிஸ் பவர். அவனுக்கு பவர் இல்ல, பவர் இல்ல நினைக்கூடாது. திரும்ப சொல்லி கடந்து போகுது. பிசாசை நினைத்து பயப்பட வைப்பான். இல்லன்னா பிசாசு எல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா எல்லாம் நம்ம இருந்தோம் கண்ணுக்கு அரட்டதெல்லாம் பெய்யும், எப்படி சமாளிச்சல என்ன பெரிய காரியமா என்று யோசிக்க வைப்போம். பிரியமானவர், அவனுடைய வல்லமையின் மேல் நமக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும், அது நமக்கு தெரிய வேண்டும். அங்கே அவர் சொல்லுகிறார், இட்ஸ் தி பவர் ஓவர் ஆல் தி பவர். அந்த பவர் எப்படிப்பட்ட பவரா இருந்தால், எந்த விதத்திலேயும் அவனுடைய காரியங்கள் நம்மை பாதிக்காது என்கிற பத்து குறிப்புகளை நாம் காலையில் கேட்போம். சரி, சத்துருடைய வல்லமையின் மேல் நமக்கு வல்லமை இருக்கு. நீங்க நாம் காலையிலே பார்த்த அந்த செய்தியினுடைய ஒரு மீட்சி, ஒரு கண்டினியூஷன், ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு போனஸ் மெசேஜ். போனஸ் மெசேஜ் அல்ல, அதை சார்ந்த இன்னொரு செய்தியை கேட்க வந்திருக்கு. பிரியமானவர்களே, இந்த செய்திக்குரிய தலைப்பு விக்டரி இன் தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். விக்டரி இன் தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டத்திலே நாட்டால், ஆவியின் உலகத்தில் உள்ள போராட்டத்திலே, ஆவியின் போராட்டத்திலே நமக்கு வெற்றி. நம்ம கண்களில் காண்கிறதை விட நம்ம கண்களால் காண முடியாத உலகம் யதார்த்தமாயிருக்கு. நீங்க என்ன பார்க்கறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன், இதை விட இது யதார்த்தம். நான் என்ன நீங்க பார்க்கறீங்க, இது யதார்த்தமானவன். நான் உங்களை பார்க்கிறேன், யதார்த்தமானவன். அண்ணா பொன்ராஜ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அருமைராஜ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, யுவராஜ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா ராஜாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். ஆனால் காண்கிற இந்த உலகத்தை விட நாம் காணாத உலகம் யதார்த்தமான. நம்மை சுற்றி ஒரு ஆவியின் உலகம் இருக்கு. இங்கேதான் துறைத்தனங்களும் அதிகாரங்களும்
வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்று பிரியமானவர்களே, எபேசுல மூன்று காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்றாம் அதிகாரத்துல எபேசுல ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்தார். அதே அதிகாரத்துல, அதே புத்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல, வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் என்று பார்க்க, ஆங்கிலத்துல மூல பாஷையில ரெண்டு ஒரே பதம். தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள் சற்று வேறுபடுத்தி விட்டார்கள், ஆனால் மூல பாஷையில வேறுபாடு. ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்று நினைக்கிறேன், எபேசியர் வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாத, சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்து உன்னதங்களில் உள்ள சகலவித ஆசீர்வாதங்களினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நமக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது அமெரிக்காவில் உள்ள ஒரு நன்மையை நமக்கு கொடுப்பது. ஆனால் நம்மை அமெரிக்காவுக்கு கூட்டி கொண்டு போய் அமெரிக்காவிலே வைத்து அதே பொருளை நமக்கு கொடுப்பது. உன்னதத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பது வேறு, உன்னதத்துக்கு நம்மை கொண்டு போய் உன்னதத்திலே நம்மை உட்கார வைத்து உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறார். அப்ப இப்போதே நம்ம எங்கே கொண்டு போயிருக்கிறார், உன்னதத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்று நினைக்கிற வாசியுங்கள், எபேசியர் ஆறு பன்னிரெண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் இப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் வேண்டதான் நம்ம தேவன் அந்த ஸ்பிரிட் வேல்ல வச்சு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்பிரிட் வேல்ல நமக்கு ஒரு வார்ஃபேர், நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு வார்ஃபேர், துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும். அந்தகார லோகாதிபதிகள் என்றால் அவங்க டார்க்னஸ்ல இருக்காங்க, இருட்டுல இருக்காங்க, அந்தகாரத்துல இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியும், உங்க கண்ணுக்கு ஒரு அதிகாரியை தெரியும், உங்க கண்ணுக்கு துரைத்தனம் பண்ணுகிற ஒரு ஆசாமியை தெரியும், உங்களோட சண்டை போடுகிற ஒரு மனுஷனை தெரியும். ஆனா அந்தகாரத்துல ஒண்ணு இருக்கு, அதான் அவங்களை ஏற்க, உங்களுக்கு விரோதமா இந்த சமாதானத்தை கெடுப்பதற்கு அந்தகாரத்துல ஒரு லோகாதிபதி. அந்தகார உலகம் வெளிய பிரகாரமான உலகம், இருளான உலகம் வெளிச்சமான உலகம் என்று சொல்றோம். வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ், வேர்ல்ட் ஆஃப் லைட். நீங்க என்னை பார்க்கிறது, நான் உங்களை பார்க்கிறேன், இட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் லைட். ஆனா தேர் ஆர் ஃபோர்சஸ் இன் தி வேர்ல்ட் ஆஃப் பிரியமானவர்களே, இதே சொல்லாடலை தான் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பண்ணோம். வானமண்டலத்துல உன்னதத்துல ஒரு அதிசயத்தை பார்த்து ஒரு ஸ்திரீ இருக்கிறார், அந்த ஸ்திரீக்கு முன்பாக அதே வானத்துல ஒரு வலு சர்ப்பம் இருக்கு. எபேசுல பாக்குறோம், நாம் உன்னதத்துல இருக்கிறோம், இதே உன்னதத்துல ஆவிக்குரிய துறை, ஆவிக்குரிய பொல்லாப்பு, ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ். வெளிப்படுத்துற விசேஷத்துல பாக்குறோம் பன்னெண்டாம் அதிகாரத்துல, அதே ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஸ்திரீ இருக்கிறார், அதே ஸ்பிரிச்சுவல்ல அவளுக்கு முன்பாக ஒரு வலு சர்ப்பம் இருக்கு. இன்னொரு விதமாக சொன்னால், இன்றைக்கு நாம் இருக்கிற ஸ்பிரிச்சுவல்ல நமக்கு விரோதமான
ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டே நமக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக. பிரியமானவர்களே, எப்படி தேவன் நம்மை உபயோகிக்கிறாரோ அதே போல அந்த சக்தி அந்த மக்களை உபயோகிக்கும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் எப்படி உங்களை உபயோகிக்கிறாரோ அதே போல தேவ சித்தத்தை கெடுப்பதற்கு அந்த சக்தி மனுஷர்களை உபயோகிக்கும். அதனால்தான் இயேசு சொன்னார், உங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய செய்கையை அவளாய் நிறைவேற்றுகிறீர்கள். எப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தை அவளாய் நிறைவேற்றுகிறோமோ அதே போல அவனுடைய மக்கள் பிசாசுடைய சித்தத்தை அவளாய் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு சுருக்கமாக எப்படி இந்த வார்த்தையானவர்களே, முதலாவது குறிப்பு 2 Corinthians 2:11 வாசியுங்கள். 2 Corinthians 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிரியமானவர்களே, இங்கே மன்னிப்பை பற்றி அவர் சொல்லுகிறார். ஒரு தவறு செய்தவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார், அவன் மனம் வருந்து திரும்புகிறான், அவனை மன்னித்து உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், அந்த தவறை சுட்டி காட்டி கொண்டே இராதீர்கள். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன. இன்னொரு விதமாக சொன்னால், மேய்களும் நானும் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஓசியாவிலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்ன, அறிவில்லாமையினாலே என் ஜனம் சங்காரமாகிறார். தேவனை பற்றி அறிவு வேண்டும், சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி அறிவு வேண்டும். எப்படிலாம் தந்திரமா செய்வான், எப்படி சண்டையை உண்டாக்குவான், எந்த நேரத்துல உண்டாக்குவான், எதை அவன் பயன்படுத்துவான். நம்ம எதிராளியை ஜெயிக்கணும்னு சொன்னா எதிராளியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தெரியும். அவன் எந்த விதத்துல சண்டைக்கு வருவான், தரை வழியா வருவானா, வான் வழியாய் வருவானா, கடல் வழியாய் வருவானா, எதை வச்சு நம்ம தாக்குவான், எப்படி நம்முடைய குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குவான், நம்முடைய சபையில எப்படி குழப்பத்தை உண்டாக்குவான், அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறான், நம்ம அதெல்லாம் பத்தி கவலைப்படுறது. அவன் தெளிவாக எழுதுகிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படியானால் முதல் குறிப்பு, யூ ஷுட் நோ தி ஈவில் டிவைசஸ் ஆஃப் சாத்தான். 2 Corinthians 11:1 வாசியுங்க. என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போலே. விசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வந்து அந்த வலு சர்ப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 Corinthians தன்னுடைய வாளினாலே நட்சத்திரங்களில் 1/3 கீழே இழுத்து போட்டு ஏசாயா சொல்லுவார், அந்த வால் கள்ள தீர்க்க தரிசி, அந்த வால் கள்ள தீர்க்க தரிசி. அப்ப பழையதையும் புதியதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு நட்சத்திரங்களிலே 1/3 நட்சத்திரம் கள்ள தீர்க்க தரிசனத்தினால விழுந்து போகுது. ஒருவேளை அந்த பாம்பு தன்னுடைய பல்லை காட்டிக்கொண்டு வருமானால், பல்லை காட்டிட்டு வருமானால் பயந்து போய் நம்ம எல்லாம்
ஓடி வந்து பாஸ்டர் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நேற்று பாம்பு பல்ல காட்டுச்சு இல்லை பாம்பு கொத்த வந்துச்சு பாம்பு கடிக்க வந்துச்சுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அடுத்து உபவாசம் இருந்து எப்படி ஆயிரம் தப்பிக்க பாம்பு பாம்பு பல்ல காட்டு. நட்சத்திரங்களை விழ வைப்பதற்கு பாம்பு வாழை தான் கட்டுச்சு. பாம்பு வாழ் நல்லா மிருதுவா முள்ளு மாதிரி குத்தல, அந்த பாம்பு தான் வாழை வச்சு அப்படியே தடவு இன்பமா சுகமா இருக்கு. நம்மளை கடிக்கவே இந்த தடவை தான் நல்ல அருமையான தீர்க்க தரிசனம். இயேசு கைவிட மாட்டேன், இயேசு ஆசீர்வதிப்பா, நீ வாழாகாமல் தலையாமா, கேட்க கேட்க இன்பமா இருக்கு, இன்னும் போய் கேட்கலாம், அது எங்க பேசினாலும் போய் கேட்கலாம், பின்னாலும் ஓடலாம். பிரியமானவர், வலு சர்ப்பத்தன் வாளை கொண்டு மூன்றில் ஒரு நட்சத்திரங்களை கீழே விட தள்ளித்தே இருப்பார். அப்ப பிசாசினுடைய தந்திரங்களை மாறி அதே அதிகாரம் 14 வசனம் என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் நல்ல ஒரு பாஸ்டர் மாதிரி எவங்கலிஸ்ட் மாதிரி அப்படிதான் வருவான். ஒளியின் தூதன் என்று சொன்னா பிசாஸ் அல்ல, ஒளியின் தூதன் என்றா கடவுளுடைய ஊழியக்காரர், ஒளியினுடைய தூதர்கள் ஏஞ்சல்ஸ் ஆஃப் லைட், அது பிசாஸ் அல்ல. இந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் லைட் மாதிரி இந்த தீர்க்க தரிசிகளை மாறி கர்த்தருடைய ஊழியக்காரர்களை போல சாத்தான் அவன் டிவைஸ் ஆகி அவன்தான் நம்ம எதிர்த்து போராடணும். அப்ப அவனை ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய ஒரு சில இந்த செஸ் விளையாண்டு இருப்பீங்க, செஸ்ல உள்ள நல்ல பிளேயர் ஆப்பனன் ஏன் இப்படி மூவ் பண்றான், இந்த பானை ஏன் வச்சான், ஏன் இந்த இதை வெட்டி கொடுத்தான், அவனுடைய ஒரு காயினை வெட்டி கொடுக்கறானே, ஒரு பிஷப்பை வெட்டி கொடுக்கறானே, எதுக்காக அந்த கேம்பிங்க்கு அவன் வானா, அவனுக்கும் நமக்கு தெரியும், அப்பதான் நம்ம மூவ் பண்ண முடியும். அவனுடைய தந்திரங்களும் தெரியாமல் போகக்கூடாது. இரண்டாவதாக வாசியங்கள் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம், 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்தீர்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கிர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுந்தலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். இரண்டாவது, பி சோபர், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்தீர்கள் என்று இருக்குது, மார்ஜின்ல எழுதி கொள்ளுங்க தமிழ்ல, விழிப்பாயிருங்கள், தூங்காம விழித்திருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, கண்ணை கொட்ட 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 திறந்து வச்சுட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, பி விஜிலன்ட், பாம்பு போல வினாவா இருக்கும், டக்குன்னு தலையத்து உடனே ஸ்டடி ஆயிடும். எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த புத்தி இருக்கும், நான் ஏன் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது, எதுக்காக இந்த தீர்மானம் எடுக்கும். இன்றைக்கு பிசாசு நம்மை வஞ்சிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய காரியம், அநேக காரியங்கள்ல நமக்கு ஒரு தெளிந்த புத்தி கிடைக்கும். நகை கலத்தினவளுக்கு ஏன் கலத்தினோம் தெரியும், நகை போட்டவங்களுக்கு ஏன் போட்டிருக்கோம் தெரியும், ஏன் இதை செய்யணும், ஏன் இந்த டைரக்ஷன்ல போறோம், ஒரு சோபர் மைண்ட். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே தெளிந்த புத்தியை கொடுக்கிற எல்லாம் வச்சு சேலமா செய்யக்கூடாதா, ஒரு சோபர் மைண்ட். பிரியமானவர்களே, நம்ம சபைக்கு வந்தாங்க,
வடநாட்டை சேர்ந்தவங்க கணவன் மனைவி வந்து கத்தர் சொன்னார், கத்தர் பேசினார், நகையெல்லாம் கலக்குனாங்க. அவர் இன்னொரு பெந்தகோச சபைக்கு போனாங்க, அங்கே நகையெல்லாம் போட்டாங்க. நாங்க ராபர்ட் சைமன் சொல்லிதான் கலத்தணும், நகைப்பட்ட தப்பு இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு விட்டோம். அந்த சபையில் அவங்களுக்கு பிரச்சனையாச்சு. திரும்ப என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்க வந்துட போறேங்க. அதற்குள்ளாக நிறைய குழப்பங்களிலே போனபடினாலே நான் வாங்கு என்று சொல்ல முடியும். ஆத்மா சீரழித்து வேதனையான ஏனென்றால் ஒரு தெளிந்த புத்தி எதுலேயே நமக்கு ஒரு சூப்பர் மைண்ட். எஸ்னா எஸ் சொல்ல தெரியும், நோனா நோ சொல்ல தெரியும். எஸ் நோ போல இருக்கக்கூடாது, நோ எஸ் போல இருக்கக்கூடாது. ஆம் என்னும் இல்லை என்றும் இல்லாதபடி ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஏன் இதை வாங்குறேன், ஏன் இதை செய்யல? பிரியமானவர்கள், ஒரு அமெரிக்கன் பரலோகமான கேட்டாங்க, ஏன்பா வந்திருக்க? இந்த பவுல் பேதுரு அப்புறம் மோடி சார்ல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க பத்தி நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அவங்களெல்லாம் பார்க்கணும், இயேசுவையும் பார்க்கணும், அதனால தான் நான் பல்லவத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படியா? சரி, விட்டா இருக்கா? இன்னொருத்த ஜப்பான்ல இருந்து வந்தேன், அவன்கிட்ட கேட்டாங்களா, நீ ஏன்பா வந்திருக்கேன்? நான் பூமியில அநேக காரியங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இவ பல்லவத்துல இருந்து ஏதாவது டெக்னிக் படிக்க முடியுமா, இன்னும் புதிய டெக்னிக்ஸ படிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக பரலோகத்துக்கு வந்திருக்கேன். சரி உட்காருப்பா அப்படின்னு நம்மால் ஒருத்த போன போன உடனே கேட்டாங்களா, ஏன் பா நீ ஏன் வந்திருக்கேன்? வேக அவன் ஏன் வந்திருக்கான்? அவன் பரிசுத்த வாங்கினா இயேசுவெல்லாம் பார்க்க வந்திருக்கான், நீ ஏன் வந்திருக்கப்பா? இவன் ஏன் வந்து அவன் ஏதாவது புது டெக்னிக்ஸ் படிக்கலாம வந்திருக்கான். உன்ன கேட்ட நீ ஏன் வந்திருக்கேன்னு பதில் சொல்லு, அவன் ஏன் வந்திருக்கான், இவன் ஏன் வந்திருக்கான், இதே மனக்கு அந்த வேலை, நீ எதுக்குப்பா வந்திருக்க? உன்னதான் கேக்குறோம், நான் சும்மா வந்தேன். நம்ம நிறைய காரியங்கள் என்ன செய்யற, சும்மா செய்யறோம். ஏன்டா அப்படி முடிய வச்சுமே, சும்மா வேணும். ஏன் அப்படி தாடி வச்சிருக்க, சும்மா வச்சிருக்க. ஏன் அப்படி தேஞ்சு போல பேன்ஸ போட்டிருக்க, சும்மா போட்டேன். எதை கேளுங்க, ஏன் செய்யறது? வாய் வருது, எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். நமக்குள்ள ஒரு நம்ம செய்யறத குறித்து ஒரு டைரக்ஷன், ஒரு தெளிந்த புத்திகள். பிரியமானவர்கள், வெறும் இந்த உடைக்காக இதுக்காக எதையுமே சும்மா செய்ய. ஏன்பா நின்றுட்டு இருக்க, சும்மா நின்று அனுப்பி ஏன்டா செத்தன்னு கேட்ட கூட சும்மா செத்தன்னு சொல்லுவோம். இல்ல, நம்ம வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன். நீங்க பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்றான். அவன் கெஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலையும் ஒரு தெளிவு இருக்கவே. பிரியமானவர்களை, கர்த்தர் விழிப்பா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், விழித்திருந்தலா போது அது விழிப்பாக இருக்கணும். இஸ் நாட் வேக்ஃபுல் பட் யூ மஸ்ட் பி வாட்ச்ஃபுல். நீ விழித்திருப்பதல்ல, விழிப்பாக இருக்கும். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். வேக்ஃபுல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட்ச்ஃபுல். தமிழ்நாடு இடத்துல உள்ள மொழிபெயர்ப்பு விழித்திருங்கள் என்பதை காட்டிலும் விழிப்பாயிருங்கள் என்றால் சரியாக இருக்கு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வாசியுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த பாம்புக்கு பேரே மோசம் போக்கு. நம்ம கேரக்டர் எச்சிக்கிற சிங்கம், மோசம் போக்குற பாம்பு. உலகம் முழுவதையும் மோசம் போகுது. பிரியமானவர், கர்த்தருடைய ஆவியான பேசுங்க, நல்ல செடி கர்த்தருடைய ஞானம் கேள், தெளிந்த புத்தியை கேள், கண்டிப்பா கர்த்தர் அவசியம். ஏன்னா ஒரு மோசம் போக்குற நம்ம டிசீவ் பண்ணக்கூடிய ஒரு போர்ஸ் வகை தேடி எப்படா இவனை தள்ளலாம், எப்படா இவன் வாழ்க்கையை கெடுக்கலாம், எப்படா இந்த ஊழியத்தை அழிக்கலாம், எப்படி இந்த ஊழியத்துக்கு அவப்பெயரை உண்டாக்கலாம், சரி இவங்க டச் பண்ண எப்படி கிறிஸ்தவ மதத்தை டச் பண்ணிடலாம், வகை தேடி அதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு வகை கிடைக்குமா அப்படின்னு சுற்றி திரி. நம்ம தான் கேட்கலாம். அப்ப பிசாசை ஜெயிக்கிறது இல்லாட்டாலும் ஆவிக்கிற உலகத்திலே போராட்டத்தை ஜெயிக்கிறது என்று சொன்னால் ஏதோ மாய மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பேன் என்று நினையாது. பிராக்டிக்கலா சொல், முதல் குறிப்பு அவனுடைய டிவைசஸ் தெரியும். I'm just sharing a war strategy with you. Number two, you should be careful. You should be watchful, vigilant. திறப்பு இருக்குமானால் பிசாசு உள்ள வந்துடும். திறப்பின் வாசலில் நிற்கிறது என்றால் அந்த இடைவெளியை அடைக்கும், அந்த கேப் இல்லாம பார்த்து, கேப் இல்லாம பார்த்து, கேப் இருக்கும். கேப் இருந்தா அந்த கேப்புக்குள்ள பிசாசு வரும். அதான் விஜிலண்டா இருக்கிறோம். எதுக்கு விஜிலண்டா இருக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு விஜிலண்டா. ஒரு மூத்த ஊழியக்காரர் உங்களை குறித்து வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அவருக்கு கேப்பே இல்லாம மூளை இருக்கும், கேப்பே இல்லாம மூளை இருக்கும். இதே எழுத்தின்படி கேப்போட மூளை இருக்கா, கேப் இல்லாம மூளை இருக்கா? இல்ல, நம்ம வாழ்க்கையில கேப் விட்டுறோம். அவனுக்கு இடம் கொடுக்கணும். சுந்தரமையா ஒரு அடிக்கடியா ஒரு கதை சொல்லுவார், எப்படி கேப் வருதுன்னு. திருமணம் ஆன புதிதில் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசிக்கிறார்கள், அன்பிலே நெருக்கமாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவிலே அவன் கட்டிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். மனைவி பால் கொண்டு வருகிறார். படித்துக் கொண்டே அந்த பாலை வாங்க பார்க்கிறான். எப்படியோ பால் கீழே கொட்டி விடுது. உடனே அவன் சாரி சாரி தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோ, நான் வந்து சரியா வாங்கல, என்ன மன்னிச்சுக்கோ. அதற்குள்ளாக மனைவி பதவி போய் சொல்லுகிறா, ஐயோ தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கேரளா கொடுத்துருக்கலாம், நான் தான் சரியா கொடுக்காம போயிருந்தேன். ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே நடந்தது என்ன, அந்த மனைவி பாலை கொடுக்கும்போது அந்தகாரத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஒரு அசுத்த ஆவி அந்த பாலை தட்டிவிடும். சில வேளைகளிலே பால் கொட்டுவதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம். பாலை தட்டிவிடும். இப்போது கணவனுக்கு மனைவிக்கு இடையில பெரிய சண்டை வரப்போகுது என்று அந்த பிசாசை எதிர்பார்க்கிறது. ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் அன்பின் நிமித்தமாக பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை.
இவனும் சாரி ஏன் தப்பு என்று சொல்லுகிறான், அவனும் சாரி ஏன் தப்பு என்று சொல்லுகிறான். பிசாசு வெட்கப்பட்டு போய்விட்டான். பரிசுத்தவான் சொல்லுவார், பிசாச போல வெக்கங்கட்ட ஜந்து கிடையவே கிடையாது. எத்தனை தடவை சீப்போ அப்படின்னு சொல்லுங்க, பிசாசு போல எத்தனை தடவை வரக்கி விட்டாலும் திரும்ப திரும்ப வேடிக்கையா சொல்லுவார்கள். பிசாசுக்கு இருக்கிற அந்த டெனாசிட்டி, அந்த விடா முயற்சி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்குமான எவ்வளவோ ஊழியர்கள். நம்ம சுவிசேஷம் சொல்ல ஒரு வீட்டுக்கு போறாங்க, வராதன்னு சொன்னா அப்புறம் போவாங்க, நான் வராதன்ட்டான எப்படி போவேன், பிசாஸ் போ பிசாசு சொல்ல போயிட்டு திரும்ப. அது என்ன வேணாலும் நீங்க திட்டுங்க, உங்களுக்கு நம்மளை கெடுக்கிற வரைக்கும் அது விட. அன்றைக்கு அதற்கு இடம் கிடைக்கவில்லை என்பதனால அது திரும்ப வராது என்று நல்ல பல முறை முயற்சி செய்யும், நல்ல விதங்களிலே முயற்சி செய்யும். எப்படி அவர்களை விழுங்கலாம் என்று பகை தேடி சுத்தி தெரிகிறது. நாட்கள் ஆகின்றன, ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்களுக்குள்ளே அன்பு தாழ்ச்சி ஏற்பட்டது. இவன் அன்பு கொஞ்சம் குறைந்து இருக்குது, கேப் வந்துருச்சு. இவன் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே பாலை வாங்குறான், அவனும் வேலையா வேகமாக செய்கிறான். அங்கே கிச்சன்ல வேலை இருக்கு, இல்லை பிள்ளையை கவனிக்க வேண்டியிருக்கு, வேகமா பாலை கொடுக்கிறான். பிசாசு பாலை தட்டி விடுகிறான். அவன் கோபம் வந்து சொல்றான், அறிவு கட்டவன ஒழுங்கா கொடுக்க தெரியாது. அவன் சொல்றான், உங்களை எங்க அறிவு போச்சு, ஒழுங்கா வாங்க வேண்டியதான. புக்கை படிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கண்ணை வச்சு வாங்கி, ஏ என்ன பத்தி என்ன தான், உங்களை எப்பவுமே ஒன்றரை கண்ணு தான், ஒரு டைரக்ஷன்ல நீ ஒழுங்கா பா, இந்த பக்கம் பார்ப்பேன் அந்த பக்கம் பார்ப்பேன். ரெண்டு பேருக்கும் பெரிய அடிதடி பாலை தொடர்ந்தானா, நீங்க கொட்டினீங்க நான் ஏன் தொடங்க, நீங்க தொடங்க, என்னடா ஏத்தா பேசுற அடிக்கணும். விசாசு கை கூட்டி சிரி, ஒரு அந்தகார உலகத்திலே ஒரு நடந்து கொண்டு விசாசு ஜெயமணி. பிரியமானவர்கள், ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒருவருக்கு ஆலோசனை சொல்லும்போது சொன்னேன், நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து நமக்கு விரோதமாக அவர்கள் சில முயற்சிகளை எடுப்பார்களானால் அந்த காரியத்தை நாம் செய்து விடக்கூடாது. செய்தால் அவர்களுக்கு ஜெயமாகும். குடும்பத்துல சண்டை வரணும்னு பிசாசு சில முயற்சிகளை செய்யறான், எல்லாம் பிசாசு தான் எல்லாம் பிசாசு தான் சொல்லிட்டே நீங்க சண்டை போட்டீங்கன்னா பிசாசு ஜெயிச்சுட்டான். அதுல நம்ம விசுவாசி எல்லாம் பிசாசு தான், எல்லாம் பிசாசு தான். பிசாசு விரும்புகிறதை நாம் செய்வோமானால் பிசாசு தானே ஜெயப்படுகிறோம். தெளிவாக வாசிக்கிறோம், அதுக்கு நம்ம கேப் கொடுக்கவே. ஒரு வேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது, ஏதோ ரொம்ப ஜோம் பண்ணணும், ரொம்ப பேங்கில் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், ஏதாவது பாஸ்டர் சொல்லுவாங்க, இல்லைன்னா மந்திரம் பண்ணணும், ஏதாவது தாயத்து கட்டிக்கணுமா, என்ன சொல்ல போறான்னு வந்திருக்கு. பிராக்டிக்கல் அவன் டிவைசஸ் தெரியும். நம்ம விஜிலன்ட், சோபர் மைண்டா, தெளிந்த புத்தியா, அவனுக்கு கேப் இருக்கு. கேப் இருக்கு, அதை அழைச்சு. அது மாத்திரம் அல்ல, நான்காவதாக வாசியங்கள் யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். 4வது சப்மிட், 100க்கு 100 உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற ஒப்புக்கொள். ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தெய்வ சித்தம் இல்லை, தெய்வ சித்தம் நடக்கிறதா ரொம்ப கஷ்டம். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் தெரியும், தெய்வ சித்தம் தெய்வ சித்தம் தெய்வ சித்தம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்தி. 108 பார்த்தா 18 பொண்ணை கட்டுறாரு, தேவ சித்தம் தான் சொல்ற. வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தெய்வ சித்தம் தெய்வ சித்தம் தெய்வ சித்தம் சொல்றீங்க.
தேவசத்தை நடக்கிறதான் கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேறதான் கஷ்டம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு மூன்று பெரிய சக்திகள் எப்போதும் போராடி கொண்டே, ஒன்று உலகம், ஒன்று மாமிசம், ஒன்று பிசாசு. உதாரணமா நீங்க நல்ல வேலையில இருக்கிறீங்க, ஒரு நல்ல மையன் அரசுல வேலை செய்யறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல ஜாப்ல இருக்கீங்க, யூ ஆர் லைக்லி டு கெட் ப்ரமோஷன், உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுது, அந்த நிலையில இருக்கிறீங்க. இப்ப கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீங்க வேலையை ராஜினாமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது முதலாவது உலகம் உங்களுக்கு விரோதமாகும். மனைவி ஒரு வேலை ஆடுவாங்க, என்னங்க நல்ல அரசாங்க வேலையை விட்டுட்டு இப்படி நீங்க ஊழியத்துக்கு போறேங்கிறீங்களே, நீங்க வந்து அரசாங்க வேலை செய்றீங்கன்னா எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தாங்க, நீ ஊழியத்துக்கு பையன் தூக்கிட்டு போறேன் எனக்கு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்களே, நீ அரசாங்கத்துல நல்ல பதவியில இருக்கிறன்னு சொல்லிதான் நம்ம உன்னை கட்டினேன், நீ என்ன ஊழியத்துக்கு போறேங்கிறீன்னு சொல்லி அந்த மாதிரி ஆபீசர் சொல்லுவாரு, ஏன்ப்பா என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, ஏன் ஊழியம் செய்ய ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் தான் சாயந்தரம் தானே போறேன், பகலெல்லாம் ஊழியக்காரன் ஓட்டில் லிங்கி கட்டிட்டு தான் நான் தூங்கிட்டு இருக்கேன், சாயந்தரம் தானே பண்ணி ஊழியத்துக்கு போனோம், வேலை முடிச்சுட்டு போய் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு செய்யறாங்க தெரியுமா, நீ என்ன வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு ஒரு அஞ்சு வருஷம் இருப்பான், அதுக்கு நீ வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும், அது ஒரு ஆலோசனை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், வேற நம்பி போற அந்த பாஸ்டர் நம்பியா நம்பியே நம்ப அந்த மனுஷனை போய் நீ நம்பியா போற, அந்த ஸ்தாபனத்தை நம்பியா போற, இது ஒரு அட்வைஸ். நம்முடைய மாமிசம் எழுத்தின்படி நம்முடைய சரீரம், நம்முடைய சுபாவம், ஒருவேளை 10 வருஷம் 15 வருஷம் இல்ல 40 வருஷம் நம்ம வேற மாதிரி பழகிரு, நல்ல வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல குடும்பம், நல்ல வருமானம், டிராவலிங் டைம்ல கையெழுத்து போட்டா வருமானம் வருது, யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு 5 பைசா கொண்டு வாங்கினா கூட 4 பேர் கணக்கு பிரியமானவர். நம்ம வேலை செய்வோம், யாருக்கும் கை நீட்ட வேண்டாம், நல்ல ஊழியம் செய்வோம், சம்பாதிப்போம், நல்ல ஊழியம் செய்வோம், இது மாம்சம். இந்த தேவ தீர்மானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறத எப்படியாவது தடுப்பதற்காக பிசாசு கிரியை செய்யும். தேவசத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவது பிசாசுக்கு ஒருபோதும் பிடிக்கும். அப்ப நீங்க பாருங்க, தேவசத்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு நமக்கு விரோதமாக உலகம், மாமிசம், பிசாசு எப்போதும் போராடி நல்ல திரும்ப திரும்ப காலையிலையும் சாயந்தரமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சிந்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், உடைய சிந்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், உங்களுடைய சிந்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க செமிச்சுட்டு நீங்க வாலண்டியர சப்மிட் பண்ணு, ஆண்டவர் உங்களுடைய சித்தம் நடக்கும், நீங்க உங்களுடைய சித்தம் நடக்கும், உங்களுடைய சித்தம் நீங்க மாநில ஆனால் நீங்க வந்திருக்கன்னா உங்களுடைய கரைப்படுத்த நடத்து, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறும், உங்களுடைய சித்தம் நிறைவேறு, திருமணமா உங்களுடைய சித்தாண்டம், ஊழியமா உங்களுடைய சித்தாண்டம், எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம், அதனுடைய முடிவு மரணம், என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறும், உங்களுடைய சித்தம் நிறைவேறும், உங்களுடைய சித்தம் நிறைவேறு, திருமண காரியத்தை குறித்து என்னுடைய ஊழியத்தை கொண்டு தைரியமா நான் சொல்றேன், தேவசத்தம், தேவசத்தம், தேவசத்தம் நான் ஒப்பு கொடுக்கிறேன், சப்மிட் பண்றேன், சரண்டர் ஆகிறேன். ஜபிக்கும் போது முற்றுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கும், செல்வின் யூஸ் அந்த பரிசுத்தமான எடுக்கலாம், பையன் ஜபிச்சாங்க, லார்ட் கிவ் மீ எ கேர்ல் அகார்டிங் டு யுவர் ஹார்ட், but let that be the Esther that I love. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு நல்ல மனைவியை தார், ஆனால் அது நான் காதலிக்கிற எஸ்தராக இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லி
நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பாராதீங்க. பிசாஸ் கெட்ட முடியும், சிலவெல்ல சரின்னு சொல்லிடு, சரின்னு விட்டு கொடுத்துரு. இதுக்கு நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் தப்பா சொல்லுது, எதை கேட்கிற அதை கத்த தருவாருன்னு சொல்லுது. பிரியமான நம்ம கேட்கறத கத்த கொடுத்தா வாழ்க்கையில வெற்றி வரும். நம்ம கேட்கிற செலவெல்ல தவறாது, அதை கர்த்தர் கொடுத்துட்டாதான் ரொம்ப கஷ்டம். எவ்வளவாய் தேவசத்தை நிறைவேறுவதற்காக ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் வார்பேர்ல வெற்றி, ஸ்பிரிச்சுவல் வார்பேர்ல வெற்றி. நீங்க விரும்பி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய, அதுல வர லாப நஷ்டத்துக்கு கர்த்தர் பொறுப்பா இருக்கும். அப்புறம் அழுது முட்டி மோதி ஆண்டவரே 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 அப்படின்னு ஒருவேளை மன்னிப்பார். மன்னிக்கிறது வேறு, ஆனால் அந்த தவறினால உள்ள கான்சிக்வன்ஸ் விளைவுகளை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக மன்னிச்சு. ஒருவேளை வந்த கோபத்துல இந்த மனைவியை கொன்றான், தாயை கொன்றுதான், கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் வாழ்க்கை முழுதும் அவர் மனைவி இல்லாமல் தாய் இல்லாமல் வாழது, அந்த தவறினுடைய விளைவை அவன் அனுபவிக்கும். தேவ சத்தம் இல்லாமல் திருமணத்தை செய்து தேவன் இணைப்பார், தேவன் தான் இணைக்கிறார். நீங்கள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறீர்கள், ஆனால் எல்லாம் நல்லபடியா இருக்கும் சொல்லவும். நம்முடைய வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேற்றணும்னா நம்ம ஒப்புக்கொள்ளும். அருமையான ஒரு சிஸ்டர் சாதாரண ஒரு பார்க்கும்போது தேவசத்தை நிறைவேற என்னை ஒப்புவிக்கிறேன். தேவ சத்தம் என்று பலமாக தொடுக்குதான், அதுதான் 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 நம்ம வாழ்க்கையில பிரசங்கமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், தேவ சித்தம் தேவ சித்தம் தேவ சித்தம் என்று ஒப்புக்கொடுப்போமே. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள போராட்டத்திலே நாம் ஜெயமெடுக்க முடியும். குறிப்புகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஐந்தாவதாக அதே வசனம் திரும்ப வாசியுங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசினுடைய தந்திரம் இது, பிசாசினுடைய தந்திரம் என்று தெரியுமானால் எதிர்த்து நின்று உங்க மாம்சத்துக்கு அது ரொம்ப இன்பமா இருக்கு. லெட் கம் வாட் மே, நான் விட மாட்டேன். பிரியமானவர்கள், அப்ப ஆவிக்குரிய உலகத்துல நம்ம போராட்டத்துல ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் உயிரே போறதா இருந்தா கூட நான் இதுக்கு இடம் கொடுக்கணும். இவன் பரிச்சை எழுதணும், ஒரு சோதனை வருது, நான் சரியா படிக்கிறேன், பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் காட்டி இந்த பேப்பர் காட்டான், நம்ம முடிக்கிறத பார்த்து இந்த பார்த்து எழுதி வைக்கிறான். நான் இப்ப ரெசிஸ்ட் பண்ண, நான் ஃபெயில் ஆகிறதாருந்தாலும் தவறு செய்ய ரெசிஸ்ட் பண்ண. ரொம்ப டெம்பிங் சூப்பர்வைசர் அப்பதான் பாக்குறோம், அவருக்கான் தூங்கிடும். சூப்பர்வைசர் வெளியே இன்னொருத்தர் பேசிட்டு அடிச்சிடலாம், சூழ்நிலை வரு. அரசாங்கத்துல அவர் வேலை வாய் ஒருத்தர் வந்து சொன்னார், 2 லட்சம் மத்தவருக்கு, உங்களுக்கு 2 லட்சம் எல்லாம் இல்லைங்க, 2 மாசம் சேலரி வேலை கிடைச்சவரு நீங்க கொடுத்தா போதும், ரொம்ப வேண்டியவர். 2 மாசம் சேலரி கொடுக்கணும் அவ்வளவுதான்,
உங்களுக்கு அந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்துட்றாங்க. நீங்க 2 லட்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், இப்ப எதுவுமே கொடுக்க வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங் கொடுத்த பிறகு நீங்க கொடுக்கல, 2 மாசம் சேலரி கொடுங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய காரியங்கள், தவறுகள், பொய்கள், பாவங்கள், பிசாசு கொண்டு வருகிற சூழ்நிலை, இது பிசாசுடைய தந்திரம் என்று தெரியுமானால் எதிர்த்து எதிர்த்து நெல்லுங்கள் என்பது மாத்திரமல்ல, ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் அல்ல, அதை ரெசிஸ்ட் பண்ண, அதை தடுத்து நிறுத்து. அது உங்களுக்குள்ள அதை யோசிக்க, ஜோம் பண்ண. சரியான உதாரணம் சொன்னா பீலியாம சொல்ல, நான் வந்து கூப்பிடுறான்ல, நான் வரமாட்டேங்க, நான் 2வது தடவை வந்து உங்களுக்கு வீடு தரேன், இருந்தாரன்னு சொன்னா அப்படின்னு நான் ஜெபிச்சு சொல்றேன். இதே வேலை வாய்ப்புக்கு சொல்லட்டுமே, இப்படி ஒருத்தர் வந்து சொல்றாங்க, நீ ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வாங்கி தரும். ஐயோ வேண்டாம், நான் அப்படிலாம் தரவே மாட்டேன், ஆண்டவர் கொடுத்தா தான் உண்டுங்க, ஆண்டவர் தாங்க இந்த சான்ஸே கொடுத்துருக்கிறாரு, நீங்க என்ன ஆண்டவர் கொடுத்தா தான் உண்டுங்கிறீங்க, ஆண்டர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கிராமத்துல வெள்ளம் வந்துச்சு, உடனே எல்லாரும் வெள்ள அறிவிப்பை கேட்டு எல்லாம் பத்திரமான இடத்துக்கு ஓடுறாங்க, வந்தாலும் கர்த்தர் காப்பார், கர்த்தர் காப்பார், கர்த்தர் காப்பார்னு. வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துச்சு, அவன் பக்கத்து வீட்டுக்காரன், வாபா போயிடலாம், இல்ல இல்ல கர்த்தர் காப்பார், வெள்ளம் தலைக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு, இவர் அப்படியே அங்கங்க தத்தளிச்சு நிக்கிறார், மாடியில ஓடி போயிட்டார். மாடியில ஓடி போயிருக்கும் போது அங்க ஒரு போட் வந்துச்சு, அவன் கூப்பிட்டாங்க, எப்பாப்பா வந்துருப்பா அப்படின்னு. இல்ல இல்ல கர்த்தர் காப்பார், கர்த்தர் காப்பார். அப்புறம் மாடி மூழ்குற அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு, ஹெலிகாப்டர்ல பயன், அதாவது பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் வச்சு காப்பாத்துறாங்க. இவன் நிக்கிறத பார்த்து ஒரு ஹெலிகாப்டர் லோவா வந்து ஏணி போடணும், பிடிச்சிட்டு வந்துருப்பா, பிடிச்சிட்டு வந்துருப்பானே, அவன் பிடிக்கவே கடைசியில வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு. என் செத்து போயிட்டா பண்ணுவது எங்க தேவனை பார்த்து சொன்னானே, இது கைவிட மாட்டேன்னா சொன்னே, ஆண்டவரே என்னை கைவிட்டேன். ஏப்பா நானும் அவனை கைவிட்டேன். ஆமா ஆண்டவரே, நீ தான் என்னை கைவிட்டீங்க, காப்பாற்றுறீங்க. நான் தான் அந்த படகு அனுப்புனேன், நான் தான் அந்த ஹெலிகாப்டர் அனுப்புனேன், நீ தானே மாட்டேன்ட்ட அப்படி ஒரு காசு. எல்லாம் கடவுள் அனுப்பியிருக்க படகு, இந்த சான்ஸ் போய் வேண்டாம். அங்க காப்பாத்துறதுக்கு படகு அனுப்புனாரு, காப்பாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புனாரு. நீங்க லஞ்சம் கொடுத்தா வேலை வாங்கி தர்றதுக்கு கடவுளா ஹெலி ஆள் அனுப்பியிருக்காரு. நமக்கு சுய புத்தி வேணும்ல, பெரிய மாண்டவர்களே, நமக்கு சிந்திக்க தெரியணும்ல. இன்னைக்கு ஜனங்கள் சிந்திக்கிறதே மறந்துட்டாங்க. பெரிய மாணவர்கள் பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்பட்ட ஈவேரா பெரியார் கடைசியில் ஒரு நல்ல காரியம் சொன்னாரு, டே சொந்த புத்தி உபயோகிக்கணும், சொந்த புத்தி உபயோகிக்கணும். பெரிய மாணவர்கள் ரெசிஸ்ட் பண்ணது உடனே பீலியாமே ஜோம் பண்ண, நம்மளை நான் வேணா எங்க பாஸ்டர்ட்ட கேட்டு சொல்றேன், பாஸ்டர் சான்ஸ் வந்துருக்கு, செய்யலாமா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா உட்ரவா போறாங்க, இன்னொரு பாஸ்டர்ட்ட போய் கேட்பாங்க. யாரு செய்யலான்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் ஒருத்தட்டியா போவாங்க, செய்யலாமா செய்ய. அதுலாம் ஒன்னும் தப்பு இல்லை, நீங்க அங்க 2 மாசம் சேலரி கொடுங்க, அவங்க சொல்லுங்க முதல் மாச சம்பளத்தை நான் சபைக்கு கொடுக்கணும்னு சொல்லி, முதல் மாச சம்பளம் நீங்க கர்த்தர் கொடுத்துருங்க, அவன் 2வது மாசம் 3வது மாசம் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்க.
கேட்டா சொல்லுவார், என்னங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கா, போங்க என்னங்க மீன் வித்த காசு நார போகுங்க, பூ வித்த காசு மணங்க போகுங்க, ஏதோ கர்த்தருடைய ஊழியம் நடக்கும். யார் விசுவாசி எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து என்ன நீயா நானா நீயா, அந்த எதிர்த்து நிற்கிறது பிரியமான. ஆறாவதாக வாசிங்க எபேசியர் 6:10 வாசிங்க, கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நான் சொன்ன இந்த 5 குறிப்பு அவனுடைய தந்திரத்தை அறிகிறது, தெளிந்த புத்தியா இருக்கிறது, பிசாசு இடம்படாம இருக்கிறது, அவனை எதிர்த்து அல்லாட்டால் அவனை ரெசிஸ்ட் பண்றது, இது எல்லாத்துக்கும் நம்ம கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். இதான் நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல பைபிள் வாசி, பார்த்து வாசி, பழையதிலிருந்து புதியதிலிருந்து எடுத்து வாசி, தெளிந்த புத்தியோடு வாசி, நல்ல ஜெபம் பண்ணு, ஐக்கியத்துல நல்ல உறுதியா இருக்கு, உங்க ஆவியை அழித்து போடாது, நல்ல ஒரு கோல் செட்டிங் இருக்கும், எப்படியாவது பல்லவத்துக்கு போகணும், எப்படியாயும் அந்த வரிகள் எடுத்துக்கொள்ளப்படும், லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி, இந்த உலகத்துல வீடை கட்டினாலும் சரி வீடை இடித்தாலும் சரி பல்லவம் போய் சார், நல்ல ஒரு கோல், அந்த கோலுக்கு நேரம் மூவ் ஆகும். அப்பனா அவர்ல உள்ளான மனுஷன்ல தள்ளப்படும், கர்த்தரால பலப்படுங்க. கொலோசே தி ஸ்ட்ரெங்தன் பை தி லார்ட், பை ஹிஸ் ஸ்பிரிட், பை ஹிஸ் பவர், பை ஹிஸ் வேர்ட், நமக்கு போஜனம் பல, இன்னும் சத்தியம், இன்னும் சத்தியம், எவ்வளவாய் வேத வசனத்தில் வளர முடியும் அவ்வளவாய் வளர். பிரியமான 7 வாசியங்களே, பேசிய 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. பாம்பு யதார்த்தம், கேளு யதார்த்தம், கோலியாத் யதார்த்தம், கொந்தளிக்கிற கடல் யதார்த்தம், எரிகோ கோட்டை யதார்த்தம், இருபுறம் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் யதார்த்தம். நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இந்த நமக்கு விரோதமாக இந்த போராட்டம் இருக்கிற நாட்கள் தீங்கு நாள், பாம்புக்கு விஷம் இருக்கு, கேளுக்கு விஷம் இருக்கு, வேதனை இருக்கு, அதை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருக்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், இதை பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வாஞ்சு, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருந்தால்தான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து போராட முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள யுத்தத்தை எடுப்பது ஜெயிப்பதற்கு 7 குறிப்புகளை பார்த்தோம். ஒன்று அவனுடைய தந்திரத்தை அறியும், 2 நம்ம சோபரா தெளிந்த புத்தியா இருக்கும், 3 அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, 4 தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், 5 அவனை எதிர்த்து நிற்கும்,
ஆறாவது கர்த்தர் அவருடைய சத்துவத்தை வல்லமையிலும் பலப்படும் நல்லா ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்து பாவம் செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் நம்மளை அப்படியே ஃபயர் பிராண்டை வச்சுக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும், ஆவி அழுத்தப்படணும். ஏழாவது விசுவாசி தந்திரங்களுக்கு எதிர்த்து நிறுத்த திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல குறிப்புகளை கண்ட ஆச்சரியம். நீங்க ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள போராட்டத்தில் ஜெயம் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. விசாசிக்கு என்ன போடாதீங்க, தேவனுக்கு கீழ்படுங்க, விசாச எதிர்த்து நின்றுங்க. பிரியமாக எல்லாவற்றுக்கும் அத்திலோட சத்துவத்தின் வல்லமையிலும் நிலப்படும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள